Hello friends, assalamu alaikum. Welcome back to Arusuvai kitchen. நாம இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டேஸ்டியான கலர்ஃபுல்லான கார்ன்ஃப்ளோர் புட்டிங் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த புட்டிங் செய்யறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்க எல்லாருக்குமே இது கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். கார்ன்ஃப்ளோர் புட்டிங் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 பாக்கெட் அளவு பிஸ்கட் எடுத்துக்கேன். உங்களுக்கு எந்த வகையான பிஸ்கட் பிடிக்குமோ அத மாதிரி வந்து நீங்க பிஸ்கட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டை நம்ம தூள் பண்ணி எடுத்துக்க போறோம். அதனால ஒரு மிக்சி ஜாரில் இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி வச்ச பிஸ்கெட் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒரு வாட்டி சுற்றி எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு பவுடர் பதத்துக்கு கிடைச்சிடும். கையால் தட்டிங்கன்னா நல்லா உதிர்ச்சியாக வரணும். இதுதான் இதோடைய பதம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட் பவுடரை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அடுத்து ஒரு 200 கிராம் உள்ள பட்டரை இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் தூள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லாட்டி நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உதிர்ச்சி விட்டுக்கோங்க. இந்த பிஸ்கெட் பவுடரை வந்து கையால் பிடிச்சிங்கன்னா உருண்டை பதத்துக்கு பிடிக்க வேணும். அதுதான் இதோடைய பதம். அடுத்து ஒரு பவுலில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு லேயர் அடியில் ஒட்டாமல் ஏடாக வர்றதுக்காக நாலா பக்கமும் பட்டர் அப்படி இல்லாட்டி நெய்யால் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் அண்ட் பட்டர் மிக்ஸிங்கை இதில் ஆட் பண்ணி நாலா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக செட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு லேயர் வந்து நல்லா செட் ஆகும். இப்போது இந்த பிஸ்கெட் லேயர் செட் ஆகிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் மாதிரி ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து இந்த புட்டிங்கான செகண்ட் லேயர் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து செகண்ட் லேயர் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். செகண்ட் லேயர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1.5 கப்பளவு பால், 1/2 கப்பளவு வந்து கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டன்ஸ் மில்க்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டன்ஸ் மில்க்கை பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டியில்லாத மாதிரி இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் திக்னஸ்க்காக 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இது ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயருக்கு ரெடி பண்ண மாதிரியே செகண்ட் லேயர் ரெடி பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தேர்ட் லேயர் ரெடி பண்ணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தேர்ட் லேயர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 கப் அளவு கடல் பாசி ஆட் பண்ணிக்கலாம். கடல் பாசி ஆட் பண்ண பிறகு கடல் பாசி நல்லா கரையிற அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செகண்ட் லேயரில் கார்ன்ஃப்ளோர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி கடல் பாசியை ஆட் பண்ணி நீங்கள் செகண்ட் லேயரையும் ரெடி பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ் தான், கடல் பாசி மட்டும் போட்டால் போதும். இப்போது இந்த கடல் பாசியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
சுகர் ஆட் பண்ணதும் சுகர் நல்லா வந்து கரையிற அளவு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லேயர் வந்து சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ சுகர் எல்லாம் இந்த அளவு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 சொட்டு அளவு கலர் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எசன்ஸ் வந்து ஆப்ஷனல், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நம்மளுடைய 3rd லேயரும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய 2nd லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் செட் ஆகிடுச்சு. நல்லா செட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு 3rd லேயர் ஆட் பண்ணி அதனால குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய கலர்ஃபுல்லான கார்ன்ஃப்ளோர் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய்.